ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்பைசி நீர்தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீர்தோசை வந்து ஜஸ்ட் நம்ம அரிசி தேங்காய் போட்டு ஆட்டி உடனே சொல்கிறது. என்னோடய சேனலில் வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதிலே வந்து நம்ம ஸ்பைஸியாக கொஞ்சம் காரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் ஆல்ரெடி இட்லி ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கேன், 2 கப் எடுத்து ஊற வச்சுருக்கேன், 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இது கூட வந்து என்னென்ன சேர்த்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன், 2 மிளகாய், வரமிளகாய் நான் 2 தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 2 டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி, தனியா. இது வந்து இது அரிசி எல்லாமே சேர்த்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு எப்படி தோசை ஊற்றுறதுன்னு. மாவு நல்லா அரைச்சாச்சு. இது வந்து நம்ம தோசை ஊற்றுறது வந்து நல்ல தண்ணியாட்டம் இருக்கணும். ஆனால் அரைக்கும் போது நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, நல்லா அரைக்காது. ஏன்னா நமக்கு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வேணும். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு கொஞ்சம் அந்த மிக்ஸி கழுவி தண்ணி ஊற்றிருக்கேன். நான் உப்பு இன்னும் போடலை, இப்போ உப்பு போட்டு கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்ல ரவை தோசை ஊற்றுற மாதிரி தண்ணியாட்டம் இருக்கணும். இது புளிக்கெல்லாம் வைக்க வேணாம், அரைச்சி உடனே தோசை ஊற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் ஒரு தோசை ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், திக்காக இருந்ததுன்னா இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு டிஷ்யூவில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. பேன் வந்து நல்லா சூடாக இருக்கணும். இப்போ மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இது மூடி வச்சு தான் சுடணும், திருப்பி போட தேவையில்லை. 1 பக்கம் வெந்தால் போதும். இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் அப்படியே ஈஸியாக வரும், சீக்கிரம் சீக்கிரம் ஆகிடும். ஸோ இதை அப்படியே எடுத்து, இது வந்து தேங்காய் சட்னி, எல்லா விதமான சட்னி கூடயும் சூட் ஆகும். கடப்பா மாதிரி ஒரு கிரேவி இருந்தாலும் அதுவும் சூட் ஆகும். ஏன்னா இது வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கோம், கடப்பாவில் அதிக ஸ்பைசஸ் இருக்காது, காரம் இருக்காது. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். ஸ்பைசி நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசை மாவு இல்லாத கூட நம்ம நினச்சதை உடனே செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மோர் அப்டேட்டுக்கு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.